மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் ஏனைய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என்னிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது ஒளி பிறந்தது என்பதை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் மறைந்த மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர். எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது அவர் கனவாக இருந்தது. மாணவர்கள் ஒரு தொழில்நுட்ப கண்காட்சியில் ஒவ்வொரு அரங்குகளையும் பார்வையிட்டு வருகின்றார்கள். அங்கே கலாம் அரங்கு என்பது இருக்கின்றது. அதனுள் செல்கின்றார்கள். அங்குள்ள திரையில் அப்துல் கலாம் ஐயா தோன்றுகின்றார். அப்பொழுது அவரிடம் நாங்கள் வினாக்களை கேட்கின்றோம் என்று மாணவர்கள் வினாக்களை கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர் 10 வயது சிறுவனாக இருந்த பொழுது அவருடைய அறிவியல் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை விளக்கி கூறினாராம். அன்று முதல் வானில் பறக்க வேண்டும் என்பது அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாகிவிட்டது. அதேபோல் அவருக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அதேபோன்று லில்லியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலும் அவருக்கு மிகவும் பிடித்தமானதாம். அவருக்கு பெருமகிழ்ச்சியை அளித்த நிகழ்வு போலியோவினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை பார்த்தார். பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு 300 கிராம் எடையில் செயற்கை கால்களை இவர் உருவாக்கினார். அதனை அவர்கள் அணிந்து மகிழ்ந்த நிகழ்வுதான் அவருக்கு பெருமிதம் அளித்ததாம். சுதந்திர இந்தியாவின் வெற்றிகளாக எவற்றை நீங்கள் கருதுகின்றீர்கள் என்று கேட்கின்றார்கள். உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டோம். தகவல் தொழில்நுட்பத்துறையில் மிகுதியான வளர்ச்சி. எவ்வகையான செயற்கைக்கோளையும் ஏவும் திறன். அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னணியில். நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றிருப்பது. பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை அக்னி மற்றும் பிருத்திவி ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி பெறுவது. இவையெல்லாம் இந்தியாவினுடைய வெற்றிகளாக கருதுகின்றேன் என்கின்றார். கடலுக்கு அடியில் மனிதரால் கண்டறியப்படாத ஏராளமான தாவரங்கள் உயிரினங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து புதிய மூலக்கூறுகளை பெற முயற்சிகள் நடைபெற்று வருகின்றது. அவை வெற்றி பெறும்போது எய்ட்ஸ் போன்ற உயிர்கொல்லி நோய்களுக்கு மட்டுமல்லாமல் இனிவரும் புதிய நோய்களுக்கும் கூட தடுப்பு மருந்து கண்டறியப்படலாம். 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய இந்தியா 3 சிறப்புகளை பெற்றிருக்கும் என அவர் நம்புகின்றார். 1, 1000 வருடங்களுக்கு முன்பு நாளந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும். அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போய் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்களிக்கும். செவ்வாய்க்கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும். 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவிற்கு அனுப்பியிருக்கின்றது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவிற்கு அனுப்புவோம். ஆக விண்வெளிக்கு செல்வதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்கின்றார்.
உலகின் முதல் விஞ்ஞானியாக யாரை கூறலாம் என்று கேட்டபொழுது குழந்தைகளினுடைய கேள்விக்குத்தான் முடிவே இல்லை. கேள்வி கேட்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் என்று சொல்கின்றார். மாணவர்களாகிய நீங்கள் வருங்காலத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்து கற்றாலும் அதில் உயர்ந்த குறிக்கோளை மனதில் கொள்ளுங்கள். அக்குறிக்கோளுக்கான அறிவையும் அனுபவத்தையும் சேகரித்து கொள்ளுங்கள். கடின உழைப்பால் வெற்றியடையுங்கள். உங்களுடைய வெற்றி இந்தியாவின் வெற்றிக்கு உதவும் என்று சொல்கின்றார். வெற்றியை அடையும் வழிகள் இரண்டு வழிகள் இருக்கின்றன. ஒன்று, அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். இரண்டு, வியர்வை 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 என்று சொல்கின்றார். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது இலக்கணப்பகுதி, மொழி முதல் இறுதி எழுத்துகள் என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மொழி முதல் எழுத்துகள் என்பவை எவை, மொழி இறுதி எழுத்துகள் என்பவை எவை என்பதை பற்றி இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமின் 69 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மொழி முதல் இறுதி எழுத்துகள். நம் தமிழ்மொழியில் இருக்கக்கூடிய எழுத்துக்களினுடைய எண்ணிக்கை 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. வேறு எம்மொழியிலும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு நம்முடைய மொழிக்கு இருக்கின்றது. வேறு எம்மொழியிலும் இத்தகைய எண்ணிக்கை உடைய எழுத்துக்கள் இல்லை. ஆங்கிலத்தில் கூட எத்தனை எழுத்துக்கள், 26 எழுத்துக்கள் தான் இருக்கின்றது. ஆனால் தமிழில் 247 எழுத்துக்கள் இருக்கின்றன. உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18, உயிரும் மெய்யும் சேர்ந்த உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1. ஆக 247 எழுத்துகள் தமிழ் மொழியில் இருக்கின்றன. அதனால்தான் நம் தமிழ் மொழியினுடைய சொற்கள் எளிதாக ஒழிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. வேற்றுமொழி சொற்களை நாம் பேசும் பொழுது ஒருவித தடுமாற்றம் என்பது நமக்கு ஏற்படுகின்றது. நம் மொழியின் சொற்களின் இயல்பையும் மரபையும் அறிந்து கொள்வது தேவையான ஒன்று. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை அறிந்து கொள்வதால் மொழியை நம்மால் நன்கு பேச முடியும். நம்முடைய மொழியினுடைய சொற்களின் இயல்பையும் அதனுடைய மரபையும் அறிந்து கொள்வது என்பது மிக 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 இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துகள், சொல்லின் முதலில் எந்தெந்த எழுத்துகள் வரும், அதேபோல் சொல்லின் இடையில் எந்தெந்த எழுத்துகள் வரும், அதேபோன்று சொல்லின் இறுதியில் எந்தெந்த எழுத்துகள் வரும் என்பதை அறிந்து கொண்டால் அந்த மொழியை நம்மால் நன்கு பேச முடியும். உதாரணத்திற்கு கீழே ஒரு 3 சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி 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 என்று இவற்றுள் எது சரியான சொல்? நன்றி முதலில் இருப்பது தன்னகரம், அதுதான் சரியான சொல். பிழையின்றி எழுத எந்தெந்த எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. எவ்வித பிழையும் இல்லாமல் எழுதுவதற்கு தமிழில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எங்கெங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதும் மிக இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. தமிழ் எழுத்துக்களினுடைய வகை தொகை பற்றி அறிந்து கொண்டோம்.
தமிழ் எழுத்துக்களினுடைய வகை தொகை என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். முதல் எழுத்துகள், சார்பெழுத்துகள். முதல் எழுத்துகள் என்பவை உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தவை முதல் எழுத்துகள். சார்பெழுத்துகள் என்பவை அந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து இயங்கக்கூடியவை என்பதையும், அதேபோல தமிழ் எழுத்துக்களினுடைய வகை தொகை, தமிழ் மொழியினுடைய இலக்கண வகைகள், எழுத்து, அதில் உயிரெழுத்துகள், உயிரெழுத்துகள் எவ்வாறு ஒலிக்கும், அதேபோல மாத்திரை, மெய்யெழுத்துகள், மெய்யெழுத்துகள் ஒலிப்பதற்கான கால அளவுகள், உயிர்மெய் எழுத்துகள், ஆயுத எழுத்துகள் என்பதற்கான மாத்திரை அளவு, இவற்றை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம் முதல் இயலிலும் இரண்டாம் இயலிலும். அவற்றுள் எல்லா எழுத்துக்களுமே எல்லா இடங்களிலும் வருவது கிடையாது. சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்களை பற்றி நாம் இன்றைய பாடப்பகுதியில் அறிந்து கொள்வோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் 70 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. மொழி முதல் எழுத்துகள். மொழி முதல் எழுத்துகள். மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துகள் எவை என்பதை பற்றி காண்போம். மொழி என்பதற்கு சொல் என்ற பொருளும் இருக்கின்றது. மொழி என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருளும் இருக்கின்றது. சொல்லின் முதலில் வருகின்ற எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துகள் என்று சொல்கின்றார்கள். சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்களை மொழி முதல் எழுத்துக்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படி மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள் எவை என்றால், முதலில் உயிரெழுத்துகள். உயிரெழுத்துகள் இருக்கின்றதல்லவா? எவை? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, எ, ஏ, ஐ, ஒ, ஓ, ஔ, இவை எல்லாமே மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். அம்மா, ஆடு, இலை, ஈட்டி, உரல், ஊஞ்சல், எட்டு, ஏணி, ஐந்து, ஒன்று, ஓடம், ஔவையார், இவையெல்லாமே மொழிக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். இவை உயிரெழுத்துக்கள் 12. அதேபோல மெய்யெழுத்துகள். மெய்யெழுத்துகளில் க, ச, த, ந, ப, ம, இந்த வரிசைகளில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். இந்த வரிசைகளில் க, ச, த, ந, ப, ம, இந்த வரிசைகளில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே கடல், கேணி, கைகள், பைகள், சட்டை, சாட்டை, செண்டு, தந்தம், தாவரம், நண்டு, நிலம், முல்லை என்று இந்த மெய்யெழுத்துகளில் க, ச, த, ந, ப, ம, இந்த வரிசைகளில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்மெய் எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். அதேபோல க, ஞ, ய, வ, இந்த உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டும்தான் முதலில் வரும். எல்லா எழுத்துக்களும் வராது, சில எழுத்துகள் மட்டும்தான் முதலில் வரும். இப்போ ங, இந்த வரிசையில் அதனுடைய வரிசையில் ங என்ற எழுத்து மட்டும்தான் சொல்லின் முதல் எழுத்தாக வரும், கணம் என்று.
இன்றைய காலகட்டத்தில் கணம் என்ற சொல்லானது தனித்து இயங்காமல் அங்கணம், இங்கணம், இங்கணம் என்ற சொற்களில் மட்டும்தான் வருகின்றது. மற்ற எழுத்துகள் க, ச, த, ந, ப, ம, இந்த மெய்யெழுத்துக்கள் எல்லாமே எல்லா உயிர்மெய் எழுத்துங்களும் அதனுடைய சொல்லின் முதலில் வரும். ஆனால் க, ஞ, ய, வ இந்த நான்குமே ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் முதலில் வரும். அதில் முதலில் இருப்பது ங. ங வரிசையில் ங என்ற ஓரெழுத்து மட்டும்தான் சொல்லில் முதலில் வரும், முதல் எழுத்தாக வருகின்றது கணம் என்று. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கணம் என்ற சொல் தனித்து இயங்காமல் தனியாக வராமல் அங்கணம், இங்கணம், எங்கணம் என்ற சொற்களில் மட்டுமே வழங்கி வரக்கூடியது. சிறிய மன்னர்களே, அதேபோல் ஞ, ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். இந்த நான்கு எழுத்துக்களுமே ஞ, ஞா, ஞாயிறு, இதேபோல் ஞே, நெஞ்சு, நோ, இந்த நான்கு எழுத்துக்களும் தான் சொல்லின் முதலில் வரக்கூடியவை. அதேபோல் எகர வரிசை, எகர வரிசையில் ய, யாம், யு, யூ, யோ, யவ் இந்த ஆறு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். யவனர், யாழ், யுவன், யோவான், யவ்வம் ஆகிய இந்த ஆறு எழுத்துக்களும் தான் சொல்லில் முதலில் வருகின்றது எகர வரிசையில் பார்க்கும் பொழுது. சரியா மன்னர்களே, எகர வரிசையில் பார்க்கும் பொழுது ய, யா, யு, யூ, யோ, யவ் இந்த ஆறு எழுத்துக்களும் தான் சொல்லின் முதலில் வரும். அதேபோல் வகர வரிசையில் பார்க்கும் பொழுது, சரியா, வகர வரிசையில் பார்க்கும் பொழுது வ, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய இந்த எட்டு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். வ, வந்தான், வண்டு, வா, வா, அதேபோல் வி, வில், வி, வீம்பு, வே, வெள்ளாடு, வே, வேல், வை, வையகம், வௌ ஆகிய இந்த எட்டு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். அதேபோன்று மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், இப்போ எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் என்பதை பார்த்தோம். எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும்? உயிரெழுத்துகள் பனிரெண்டு. உயிரெழுத்துகள் பனிரெண்டு மொழிக்கு முதலில் வரும். அதேபோல் க, ச, த, ந, ப, ம இந்த வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். அதேபோன்று க, ஞ, ய, வ இந்த உயிர்மை எழுத்துக்களின் வரிசைகளில் சில எழுத்துகள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும். ஞ வரிசையில் ங என்ற ஒரு எழுத்து மட்டும்தான் வரும். ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய நான்கு எழுத்துக்களுமே வரும். எகர வரிசையில் பார்க்கும் பொழுது ய, யா, யு, யூ, யோ, யவ் இந்த ஆறு எழுத்துக்களும் வரும். வகர வரிசையில் பார்க்கும் பொழுது வ, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய எட்டு எழுத்துக்களுமே சொல்லின் முதலில் வரும். புரிந்தத மன்னர்களே, அடுத்து மொழிக்கு முதலில் வராத எழுத்துகள், எந்தெந்த எழுத்துகள் மொழிக்கு முதலில் வராது என்று பார்ப்போம். மெய்யெழுத்துகளில் மெய்யெழுத்துகள் பதினெட்டுமே சொல்லின் முதலில் வராது, அதாவது மெய்யெழுத்துகளில் ஆரம்பிக்காது. இப்படித்தானே வரும்.
அது உயிரெழுத்துகளாக உயிர்மெய் எழுத்துக்களாக வரும், ஆனால் மெய் எழுத்துக்களாக வராது. அதே போல் ட ந ர ள ள ள ட்ர ந இந்த எட்டு உயிர்மெய் எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது. டமாரம், ரம்பம், லட்டு, லண்டன் என்று வரக்கூடிய இந்த சொற்கள் எல்லாமே பிறமொழி சொற்கள் தான். அவை பிறமொழிகளிலிருந்து வந்த சொற்கள் தான். அவற்றை தமிழில் நாம் அப்படியே மொழிபெயர்த்து தான் பயன்படுத்துகின்றோம். மொழிபெயர்த்து அவற்றை பயன்படுத்தவில்லை. அதேபோல் ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தும் சொல்லின் முதலில் வராது. அதேபோல் காம், ஞா, யா, வா இந்த உயிர்மை எழுத்துகளின் வரிசைகளில் மொழி முதலில் வருவதாக குறிப்பிட்ட எழுத்துக்களை தவிர மற்ற எழுத்துகள் எதுவுமே சொல்லின் முதலில் வராது. இவையெல்லாமே மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். அப்படி மொழிக்கு முதலில் இந்த எழுத்துக்கள் வருகின்றது என்றால் அவை தமிழ் எழுத்துக்களாக இருக்காது, அவை பிறமொழி சொற்களாகத்தான் இருக்கும். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மொழி இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் என்பதை பற்றி பார்த்தோம். எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும் என்பதை இப்பொழுது நாம் காண்பது. மொழி இறுதி எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியாக வரும் என்பது. சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களைத்தான் மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்கின்றார்கள். ஒரு சொல்லினுடைய இறுதியாக எந்த எழுத்து வருகின்றதோ அந்த எழுத்துக்களைத்தான் மொழி இறுதி எழுத்துக்கள் என்று சொல்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கும் பொழுது உயிரெழுத்துகள் பனிரெண்டுமே, உயிரெழுத்துகள் பனிரெண்டுமே மெய்யெழுத்தோடு இணைந்து உயிர்மெய் எழுத்தாக மாறுகின்றதென்றால், அப்படி மாறும் பொழுது உயிர்மையாக மட்டும்தான் அவை மொழி இறுதியில் வரும். உயிர்மெய் எழுத்தாக மாற்றம் அடைந்த பிறகுதான் அவை மொழி இறுதியில் வரும், மொழிக்கு இறுதியில் வரும். இது உயிரெழுத்துகள். உயிரெழுத்துகள் பனிரெண்டுமே மெய் எழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறினால் மட்டும்தான் அவை மொழிக்கு இறுதியில் வரும். அவ்வாறு இல்லை என்றால் அவை மொழிக்கு இறுதியில் வராது. அதேபோல் மெய் எழுத்துகள், மெய் எழுத்துகளில் இன்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இள், இல், இன் இந்த மெய் எழுத்துகள் பதினொன்றுமே மொழிக்கு இறுதியில் வரும். இந்த பதினோரு மெய் எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில் வரும். எவை? இன்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இள், இல், இன் இந்த பதினோரு மெய் எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில் வரும். அப்போ மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துகள் பனிரெண்டு. உயிரெழுத்துகள் பனிரெண்டோடு மெய்யோடு இணைந்து உயிர்மெய் எழுத்தாக வரும்பொழுது அவை மொழிக்கு இறுதியில் வரும். அதோடு சேர்ந்து இந்த பதினோரு மெய் எழுத்துக்களுமே மொழிக்கு இறுதியில் வரும். அவ்வாறு மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள், எந்தெந்த எழுத்துக்கள் மொழி இறுதியில் வராது என்றால், சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்துகள், சொல்லினுடைய இறுதியில் உயிரெழுத்துகள் தனித்து வருவது கிடையாது. உயிரெழுத்துகள் மட்டுமே தனியாக வராது. அது உயிர்மெய் எழுத்தாகத்தான் வருமே தவிர வெறும் உயிரெழுத்தாக மொழி இறுதி எழுத்துக்களாக அவை இடம்பெறாது. உயிரெழுத்துகள் மெய்யெழுத்தோடு இணைந்து உயிர்மையாக மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். உயிர்மையாக மட்டும்தான் வருமே தவிர வெறும் உயிரெழுத்து தனித்து வராது. அதேபோல் அளபெடை எழுத்துக்கள், அளபெடை எழுத்துக்களில் இடம்பெறுகின்றது என்றால், அவ்வாறு இடம்பெறும் பொழுது உயிரெழுத்துகள்
சொல்லின் இறுதியில் வரும். அளபெடை இடம்பெற்றிருந்தால் மட்டும்தான் அவை சொல்லின் இறுதியில் வருமே தவிர, அளபெடை இடம்பெறாமல் உயிரெழுத்துகள் சொல்லின் இறுதியில் வராது. அந்த அளபெடைகளை பற்றி நாம் உயர் வகுப்புகளில், அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் அறிந்து கொள்வோம். இப்பொழுது அளபெடை என்பதை பற்றி நமக்கு தெரிய வேண்டியதில்லை. அதேபோல் ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது. எது இறுதியில் வராது? ஆயுத எழுத்தும். ஆயுத எழுத்தும் சொல்லின் இறுதியில் வராது. அதே போன்று பிற மெய் எழுத்துகள், இக், இங், இச், இட், இத், இப், இட், இந்த ஏழு மெய் எழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வராது. அதே போன்று உயிர்மெய் எழுத்துகளில் ங என்ற எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது. இப்போ ஒரு சில சொற்கள் இருக்கும். கார்த்திக், ஹாங்காங், சுஜித், ஜாங்கிரி, சரியா? அதேபோல் திலீப் போன்ற பெயர்கள் இருக்கின்றன என்றால், இவை பிறமொழி பெயர் சொற்கள். பிற மொழிகளில் இருக்கக்கூடிய பெயர் சொற்கள். இவை எல்லாமே தமிழ் பெயர் கிடையாது. கார்த்திக் அப்படின்னு வந்தால் அது தமிழ் பெயர் அல்ல, அது பிறமொழி பெயர். அந்த பிறமொழி பெயர் சொற்களில் வேண்டுமானால் அந்த எழுத்துகள் இறுதி எழுத்துகளாக வருமே தவிர, தமிழ் எழுத்துகளில் அந்த மெய் எழுத்துகள் இறுதியாக வருவது இல்லை. அதேபோன்று எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வராது. எகர வரிசையில். அதேபோல் ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை. நோ என்ற எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக, நோ என்ற எழுத்தானது ஓரெழுத்து ஒரு மொழியாக துன்பம் என்ற பொருளில் மட்டும் வெளிப்படையாக வரும். மற்றபடி அவை வராது. இவை எல்லாமே மொழி இறுதியில் வராத எழுத்துகள். எவை? உயிரெழுத்துகள் தனித்து வராது, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது, இக், இங், இச், இட், இத்து, இப்பு, இற்று, இந்த ஏழு மெய் எழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வராது. உயர்மை எழுத்துகளில் ங என்ற எழுத்து அந்த வரிசை சொல்லின் இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவது இல்லை. அதேபோன்று ஒகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மை எழுத்துகள் மொழி இறுதியில் வருவது கிடையாது. நோ என்ற எழுத்து ஓரெழுத்து ஒரு மொழியாக வரும் பொழுது துன்பம் என்ற பொருளில் மட்டும் வரும். மற்றபடி வேறு எந்த எழுத்துகளும் மொழி இறுதியில் வராது. புரிந்ததா மாணவர்களே? இவைதான் மொழி இறுதி எழுத்துகள் என்பவை. மொழி இறுதி எழுத்துகள் என்பவை உயிரெழுத்து 12, மெய் எழுத்துகளுள் 11. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, அடுத்து நாம் காண்பது சொல்லின் இடையில் வரும் எழுத்துகள். இப்போ சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துகள் எவை என்பதை பார்த்தோம். அதேபோல் சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துகள் எவை என்பதை பார்த்தோம். இப்போ நாம் பார்ப்பது சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துகள். எந்தெந்த எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும் என்பது காண்போமா? முதலில் மெய் எழுத்துகள் 18மே. மெய் எழுத்துகள் 18மே சொல்லின் இடையில் வரும். 18 மெய் எழுத்துகளுமே, 18 மெய் எழுத்துகளும் இருக்கின்றதல்லவா? 18 மெய் எழுத்துகளுமே சொல்லின் இடையில் வரும். அதேபோன்று உயிர்மெய் எழுத்துகள், உயிர்மெய் எழுத்துகள் இருக்கின்றதல்லவா? 216 எழுத்துகள். அந்த 216 உயிர்மை எழுத்துகளுமே சொல்லின் இடையில் வரும். அதேபோல் ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தும் சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்தானது சொல்லின் முதலிலோ இறுதியிலோ வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இவைதான் சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள்.
இவை மெய்யெழுத்துகள். 18 உயிர்மெய் எழுத்துகள். 216 ஆயுத எழுத்து 1. இவை மட்டும்தான் சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துகள். புரிந்ததா மன்னர்களே? சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் இவை. மெய் எழுத்துகள் 18, உயிர்மெய் எழுத்துகள் 216, ஆயுத எழுத்து 1. இவை மட்டும்தான் சொல்லின் இடையில் வரும். இதில் மெய்யெழுத்துகளும் உயிர்மெய் எழுத்துகளும் மொழி முதல் மொழி இறுதியில் வரும். ஆனால் ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும், முதலிலோ இறுதியிலோ வராது. புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, எதுகாரும் நாம் கண்டறிந்தது மொழி முதல் இறுதி எழுத்துகள் என்பதை பற்றி பார்த்தோம். மொழி முதல் சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துகள் அவைதான் மொழி முதல் எழுத்துகள். உயிரெழுத்துகள் 12 சொல்லின் முதலில் வரும். க, ச, த, ந, ப, ம, இந்த வரிசைகளில் எல்லா உயிர்மெய் எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும். க வரிசையில் க என்ற ஓர் எழுத்து மட்டுமே சொல்லின் முதல் எழுத்தாக வரும். ஞ வரிசையில் ஞ, ஞா, ஞே, ஞோ ஆகிய நான்கு எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வரும். யகர வரிசையில் ய, யா, யு, யு, யோ, யவ் ஆகிய ஆறு எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வரும். வகர வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய எட்டு எழுத்துகளுமே சொல்லின் முதலில் வரும். முதலில் வராத எழுத்துகள் மெய்யெழுத்துகள் 18 சொல்லின் முதலில் வராது. ட, ந, ர, ள, 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 ட, ந ஆகிய எட்டு உயிர்மெய் எழுத்து வரிசைகளில் ஓர் எழுத்துகள் கூட சொல்லின் முதலில் வராது. அதேபோல் ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்தும் முதலில் வராது. அடுத்து மொழி இறுதி எழுத்துகள். சொல்லின் இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்களைத்தான் மொழி இறுதி எழுத்துகள் என்கின்றார்கள். உயிரெழுத்துகள் 12 மெய்யோடு இணைந்து உயிர்மெய்யாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். அதேபோல் இஞ்ச், இன், இந்த், இம், இ, இர், இல், இவ், இல், இல், இன் இந்த மெய்யெழுத்துகள் 11 மொழியின் இறுதியில் வரும். மொழியின் இறுதியில் வராத எழுத்துகள் உயிரெழுத்துகள் தனித்து வராது. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. இக்கு, இங்கு, இச், இட், இட், இத், இப் இந்த ஏழு மெய்களும் சொல்லின் இறுதியில் வராது. எகர வரிசையில் கே முதல் நே முடிய எந்த உயிர்மெய் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை. உகர வரிசையில் நோ தவிர பிற உயிர்மெய் எழுத்துகள் மொழி இறுதியில் வருவதில்லை. அடுத்தது சொல்லின் இடையில் வரக்கூடிய எழுத்துகள். மெய்யெழுத்துகள் 18 சொல்லின் இடையில் வரும். உயிர்மெய் எழுத்துகள் சொல்லின் இடையில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 69, 70 மற்றும் 71. பக்கம் எண் 69 மொழி முதல் இறுதி எழுத்துகள் என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 71 அளவடை பற்றி உயர் வகுப்புகளில் அறிந்து கொள்வீர்கள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 72 மதிப்பீடு இருக்கின்றதா? மொழிக்கு முதலில் வரும் உயிர்மெய் எழுத்துகள் யாவை என்பது. அதற்குரிய விடையானது தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 70 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மொழி முதல் எழுத்துகள் இருக்கின்றதா? அதில் 3வது வரியில் க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மெய் எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் இருக்கின்றதா? அதிலிருந்து ஆரம்பித்து வகர வரிசையில் வ, வா, வி, வி, வே, வே, வை, வௌ ஆகிய எட்டு எழுத்துகளும் சொல்லின் முதலில் வரும் என்பது வரைக்கும் முதல் வினாவிற்குரிய விடை. குறித்து கொள்ளுங்கள், குறித்து கொண்டீர்களா?
அடுத்து இரண்டாவது வினா, மொழிக்கு இறுதியில் வாரா மெய்யெழுத்துகள் யாவை? எந்தெந்த மெய்யெழுத்துகள் மொழிக்கு இறுதியில் வருவதில்லை? பக்கம் எண் 71 மொழி இறுதியாக எழுத்துகள் இருக்கின்றதாம். அதில் இரண்டாவது இல்லை மூன்றாவது வரியில் இக், இங், இச், இட், இத், இப், இட் ஆகிய 7 மெய்யெழுத்துகளும் சொல்லின் இறுதியில் வருவதில்லை இருக்கின்றதாம். அதுதான் இரண்டாவது வினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டு 2 என்று எழுதிக்கொள்ளுங்கள். குறித்து கொண்டீர்களா? அடுத்து மூன்றாவது, சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எழுத்துகள் எவை? சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து. பக்கம் 71 சொல்லின் இடையில் வரும் எழுத்துகள் இருக்கின்றதாம். அதில் மூன்றாவது வரி ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். அதுதான் அது மூன்றாவது வினாவிற்குரிய விடை. அந்த ஒரு வரி மட்டும். குறித்து கொண்டீர்களா? நன்றி. இந்த மூன்று வினாக்களுள் 2 மற்றும் 3 வினா, இந்த 2 வினாக்களை எழுதிக்கொள்ளுங்கள். 3 வினாக்களையும் படித்துக்கொள்ளுங்கள். எழுதுவது 2 மற்றும் 3 வினா, படிப்பது முழுமையும். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்தி கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.